ஹே ஆல், இது உங்கள் சன் ஆஃபிஷியல். ஸோ பிக் பாஸோடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் வர்மா அண்ட் பிரதீப் குள்ள தான் கான்வா போற மாதிரி கட்டுறாங்க. ஸோ பிரதீப் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அந்த கிச்சனில் வேலை செய்யும் போது கேப்டனை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வர்மா வந்து, நான் உங்ககிட்ட அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சப்பாத்தி குருமா வந்து யாரை கேட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கேட்குறாரு. அதுக்கு விஜய் வர்மா சொல்கிறாரு, நாங்களே டிஸ்கஷனில் உட்காந்து இது பண்ணும்போது நீங்கள் அங்கே போய் சும்மா நின்று டவலை ஆட்டி விளையாண்டுருந்தீங்களே, நீங்களே பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரதீப் என்ன பண்ணுறாருன்னா, கிச்சனில் போயிட்டு எனக்கு சிக்கன் ஃப்ரை வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்கிறாரு. அப்போ நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்டால் நாங்கள் கொடுக்கணும், மற்றபடி அந்த மெனுவில் நீங்கள் எழுதுறது தான் நான் சமைச்சு தரணும், தனித்தனியெல்லாம் சமைச்சு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரதீப் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் தானே கிராசரி ஐட்டம்லாம் தனியாக வாங்கினேன், சமைச்சு கொடுக்குறதா இருந்தால் சமைச்சு கொடுங்க, இல்லைன்னா என்னோடய கிராசரி ஐட்டம்லாம் நீங்கள் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் வந்து செகண்ட் ப்ரோமோவாக வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் மூணு பேரோட கான்வோ வருது. ஒன்று விஜய் வர்மா, இன்னொன்று பிரதீப், இன்னொன்று வந்து நிக்சன். ஸோ நிக்சன் இதில் பேசுகிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு டீ காஃபி மட்டும்தான் அடிஷ்னலாக கேட்டால் சமைச்சு கொடுக்கணும். ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. பிரதீப்போடைய இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும், அவர் என்ன பேசினார் என்ன பேசலை அப்படிங்கிறதெல்லாம். பட் அவர் சிக்கன் ஃப்ரை கேட்டினதெல்லாம் கேமை வந்து ஸ்பைஸ் அப் பண்ணுங்கிற மாதிரி தான் அவர் கேட்ட மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து விஜய் வர்மா. விஜய் வர்மா இங்கே கேட்குற பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஏன்னா எல்லா டிஸ்கஷன் பண்ணும்போது இவர் தனியாக இருந்துட்டு இப்போ வந்து இது ஒரு பாயிண்ட்டே எடுத்து வச்சு கேட்குறாருன்னா அது வந்து தப்பான விஷயம் தான். அதனால விஜய் வர்மா வந்து இந்த இடத்துல கரெக்டாக கேட்குறாரு, நாங்களே டிஸ்கஸ் பண்ணையில் உட்காந்துருந்தோம், நீ டிஸ்கஸ் பண்ணையில இல்லாமல் இப்போ வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கேட்குறாரு. ஸோ பார்க்கலாம், விஜய் வர்மாவும் அமைதியாக இருந்தாலும் நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு. ஸோ எபிசோட்ஸ் போக போக நமக்கு தெரியும் யாருக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ பிக் பாஸ் பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சன் ஆஃபிஷியல் சேனலை மறக்காமல் பாருங்கள், எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். பாய்.